ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் கீழே விழுந்தால யாரும் நம்ம தூக்கிவிட மாட்டாங்கன்னு நினைக்கிற இந்த காலத்தில் லைஃப்பில் சாதிக்கணும்னு முழு முயற்சியோட பயிற்சி மேற்கொண்டிருந்தவர் திடீர்னு ஏற்பட்ட ஒரு விபத்தினால தன் வாழ்க்கையே போச்சுன்னு கலங்காம தன்னம்பிக்கையோட முழு உத்வேகத்தோடு எழுந்து நின்ற ஒரு ரியல் ஹீரோவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஹீரோவோட பேர் கரோலி டகாஸ். இவர் ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர். அது மட்டுமல்ல, இவர் 1930 பிரபலமான துப்பாக்கி சுடும் வீரரும் கூட. இவருடைய பெரிய கனவுன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்குறது தான். அடுத்த 1940 நடக்கிற ஒலிம்பிக் போட்டிக்காக இவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிற சமயத்தில் எதிர்பாராத குண்டு விபத்தினால் தன்னுடைய வலது கையை வந்து சிதைக்கப்பட்டு மருத்துவமனையில் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளாக இருந்தால் நம்ம லைஃப் போச்சுன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு வெற்றியாளருக்கு வந்து அது அழகு கிடையாது. அவங்க லைஃப்பில் அவங்க போகிற பாதையில் ஒரு சின்ன கல்லோ முள்ளோ இருந்து அதை பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த நகர்வை நோக்கி தான் போவாங்களே தவிர்த்து அந்த இடத்துலையே முடங்கி கிடக்க மாட்டாங்க. கரோலி டகாஸும் அதைத்தான் பண்ணார். ஒரு கை போனால் என்னடா, எனக்கு இன்னொரு கை இருக்குன்னு சொல்லி இடது கையை வச்சு என்ன சொல்கிறது, துப்பாக்கி சுடுறது பழக ஆரம்பித்தார். உலகத்துக்கிட்ட இருந்து தன்னை மறைச்சிக்கிட்டு இடப்பட்ட காலத்தில் தன்னை முழு முயற்சியோட இடது கையால் துப்பாக்கி சுடும் போட்டிக்கு தயார்படுத்திக்கிட்டு இருந்தார். அடுத்து 1939 ஹங்கேரி நாட்டில் நடந்த தேசிய துப்பாக்கி சுடும் போட்டியில் தான் மக்கள் அவரை எல்லாரும் பார்த்தாங்க. அது வரைக்கும் தன்னை உலகத்துக்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருந்தார். அது எதுக்காக எதனால் அப்படின்னா, யாரும் தன்னோட நம்பிக்கையை வந்து குலைச்சிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவர் அப்படி செஞ்சார். எல்லாரும் அந்த போட்டியில் டகாஸை பார்த்து எல்லாருமே இவர் போட்டியை பார்க்கத்தான் வந்திருக்காரு நினச்சாங்க. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. அவர் தன்னை பார்த்த எல்லார்கிட்டையும் நான் போட்டியை பார்க்க வரல, பங்கருக்காக வந்தேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம் மூட்டினாரு. எப்படி இவரால் முடியும், சரி பார்ப்போமே அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம் மூட்டுற வகையில் அந்த போட்டியில் தங்க பதக்கத்தை வென்று நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார். துரதிருஷ்டவசமாக 2 உலக போரின் காரணமாக 1940 நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டி வந்து ரத்து பண்ணதுனால அவரால் அந்த போட்டியில் கலந்துக்க முடியாமல் போச்சு. எல்லாரும் நடக்கும் இனி அவரோட கனவு வந்து நிறைவேறாது. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. அந்த காலத்தில் தன்னோட நேரத்தை வீணடிக்காமல் முழு முயற்சியோட பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தார். அடுத்து 1948 லண்டனில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு தகுதி பெற்று எல்லாருக்கும் ஆச்சரியமூட்டுற வகையில் தங்க பதக்கத்தையும் வென்றார். அவர் தங்க பதக்கத்தை வெல்லும்போது அவருக்கான வயசு பார்த்தீங்கன்னா 39. அந்த வயசில் முதன் முதல்ல தங்க பதக்கம் வென்ற சாதனையும் படைச்சார். அதோடு அவர் நிப்பாட்டிக்கரலங்க. அடுத்து நடக்கிற ஒலிம்பிக் போட்டி எங்கே, பின்லாந்தில் நடந்த ஒலிம்பிக் போட்டியிலையும் கலந்துக்கிட்டு தங்கம் வென்றார். இதுதாங்க வெற்றியாளர்களுடைய பண்பு. அவங்க எந்த பள்ளத்தில் விழுந்தாலும் நில குழஞ்சு போகாமல் அதில் இருந்து வெளியேற நிச்சயம் ஏதாவது ஒரு வழி தென்படுதான்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான தேடல் தான் அவங்களுக்கான வழியையே காண்பிக்கும். விட்ட இடத்துலயே, எங்கே நம்ம விட்டோமோ அதே இடத்துலேருந்தே மறுபடியும் அவங்க தொடர்ந்து வருவாங்க. அதைத்தாங்க கரோலி டகாஸும் பண்ணாரு. டகாஸுக்கு வந்து தன்னோட வலதுகை பறி போயிருச்சு, தன்னோட ஒலிம்பிக் கனவும் தகர்ந்துருச்சு. இனி லைஃப்பில் நமக்கு என்ன இருக்குதுன்னு நினச்சி முடங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் அவர் அது எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு தன் தேடலுக்கான விடையை தனக்குள்ளேயே தேடினார். வலது கையால் சுட முடியும்னா ஏன் இடது கையால் முடியாது என கேள்வி கேட்டுக்கிட்டு இடது கையால் பயிற்சி மேற்கொண்டு தங்க பதக்கத்தையும் வென்று சாதனை புரிஞ்சாரா இல்லையா? அதாங்க விடாமுயற்சி, மன உறுதி, அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் போதும், யார் வேணாலும் என்ன வேணாலும் சாதிக்கன்றது தான் கரோலி டகாஸோட வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? கரோலி டகாஸ் பற்றினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்டில் பதிவிடுங்க. மேலும் எங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.